Hi guys, welcome to Farmaholic. This is KKD and Crew. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கண்டென்ட் வீடியோஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எல் விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம விவசாயி கனகராஜ் வந்து உங்களுக்கு சொல்லுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் திருச்சி மாவட்டம் புத்தனாப்டி கிராமம் கனகராஜ். இந்த வீடியோவில் எல் சாகுபடி பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இளைச்சவனுக்கு எல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது எள் வந்து ஒரு ஈஸியான வெள்ளாமை, அதனால தான் அந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. இது வந்து செலவினங்களும் அதிகம் தேவைப்படாது. பொதுவாக அந்த சம்பா போகம் அறுத்து நெல் தரிசில் பண்ணோம்னாக்க சாகுபடி பண்ணும்போது நமக்கு லாபமும் கொஞ்சம் கூட கிடைக்கும். எள்ள வந்து பொதுவாக ரெண்டு ரகம் இருக்குது, கருப்பு எள், சிகப்பு எள், ரெண்டு ரகம் இருக்குது. பொதுவாக திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் கருப்பு போட மாட்டாங்க, சிகப்பு எள் தான் போடுவாங்க. அதாவது சிகப்பு எள்ள வந்து இந்த எண்ணெய் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால விரும்பி வாங்குவாங்க. நம்ம மாவட்டத்தில் வந்து தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதத்தில் எள் பயிர் வந்து நல்லா வெள்ளாமை நல்லா அருமையான ஒரு லாபத்தை கொடுக்கும். அதாவது இந்த நெல் அறுத்து முடிஞ்சும் போது அந்த நெல் தரிசு வந்து தயாராக இருக்கும். தை, மாசி, பங்குனியில் அந்த மாதங்களில் நெல் தரிசில் போட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். விதை அப்படின்னு பார்த்தோம்னா எள் வந்து ஒரு ஏக்கருக்கு 1-2 கிலோ போதும். என்னுடைய வயது வந்து 70 நாள், அதிகபட்சம் 70-80 நாளைக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும். அதனால் ஒரு ஈஸியான வெள்ளாமல் தண்ணியும் வந்து ஒரு 7 தண்ணி, அதிகபட்சம் 7 தண்ணி, இடையில எதுவும் மழை எதுவும் பெஞ்சாங்கன்னா இன்னும் தண்ணி கம்மியாக பிடிக்கும். அதனால் தண்ணி பிரச்சனையும் இருக்கிறவங்க கூட ஈஸியாக சாகுபடி பண்ணலாம். எள் வந்து ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான பயிர், அதாவது மக்களுக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப அவசியம். டாக்டருங்கெல்லாம் இப்போ ரொம்ப பரிந்துரை பண்ணுறாங்க. அது நம்மளே எள்ளை வாங்கி நம்ம சொந்தமாக நல்லெண்ணெய் தயார் பண்ணோம்னாக்க உடம்புக்கு நல்லது. அதனால் எள் சாகுபடி பண்ணுறது ஒரு அருமையான பயிர். எங்கள் வயலில் வந்து இப்போ எள் இனிமேல் தான் சாகுபடி பண்ண போகிறோம். அதனால் அந்த எள் சாகுபடி பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்டேஜையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன். இது போன்ற விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க ஃபார்மஹாலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ கம்மிங் 6th வந்து எலெக்ஷன் டே. ஸோ எல்லாரும் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. ஃபார்மஹாலிக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.